பேர் அருண்பாண்டியன் மனோகரன். ஏன் வாசிக்க வேண்டும்? ஒன்றும் இல்லைங்க, மனிதன் பிறந்த காலத்திலிருந்தே அவன் வாழ்கிற அந்த நிலத்தோட தத்துவார்த்தம், அறிவு, அறம், காதல், அந்த சமூக பண்பாடு, அவனோட பழக்க வழக்கம், இது எல்லாத்தையுமே வெறும் தகவல்களாக மட்டும் இல்லாமல், வெறும் மெசேஜஸாக மட்டும் இல்லாமல் கதைகளாக வந்து கடத்தியிருக்கான். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கோ, அவனுக்கு பின்னாடி வர தலைமுறைக்கோ, அல்லது ஒரு கலாச்சாரத்திலிருந்து இன்னும் பிற கலாச்சாரங்களுக்கோ வந்து கதைகளாக தான் தங்களோட வாழ்சூழல்களை கடத்தியிருக்கான். அதன் பொருட்டு தான் நம்ம வந்து வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு நிலத்தை நீங்கள் ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும், ஒரு நிலத்தை ஹோலிஸ்டிக்காக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இலக்கிய வாசிப்பு தான் அதுக்கு கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இலக்கிய வாசிப்பில். இலக்கிய வாசிப்பு நீங்கள் நான் சொல்கிறது வெறும் புனைவுகள் மட்டும் இல்லை, ஆப்புனைவுகளும் சேர்ந்து தான். ஸோ நீங்கள் ஒரு நிலத்தை ஆளாகல புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவையை இலக்கிய வாசிப்பு வந்து பூர்த்தி செய்யும். அதன் பொருட்டு தான் நம்ம இலக்கியம் வாசிக்கணும்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஹரிஹரன், நான் திருப்பூரில் வசிக்கிறேன். ஏன் வாசிக்கணும்னா, வாசிக்கும் பொழுது ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கும் போது தான் நம்ம அறியாமை நீங்குது. வாசிக்கிறது மூலமா நம்ம வாழாத வாழ்க்கையை வந்து வாழ முடியுது. வாசிக்கிறது மூலமா அந்த நம்ம வாசிக்கிற நூலில் உள்ள உணர்வுகள் வந்து நமக்கு கடத்தப்படுது. ஒரு நூலை வாசிக்கும் போது அது இன்பமான அனுபவமாக இருக்கலாம், துன்பமான அனுபவமாக இருக்கலாம். அந்த உணர்வுகள் நம்மளால வந்து உணர முடியுது. ஒரு நூலை வாசிக்கும் போது அது உலகினுடைய பல்வேறு கதவுகளை திறந்து நம்மளுக்கு பயணிக்க வழிவகுக்குது, நமக்கு சிறகை கொடுக்குது. வாசிப்பு சமகாலத்தோடு கடந்த காலத்தையும் புரிஞ்சுக்கிறக்கும், அதனால எதிர்காலத்தை திட்டமிடுறக்கும் உதவுது. வாசிப்பு நம்ம உண்மையான சமூக மனிதனா மாற்றுது. வாசிப்பு நம் மீது திணிக்கப்பட்டுள்ள சமூக பண்பாட்டு விளிமயங்களாக கருதப்படுறத மறு மதிப்பீடு செய்ய துணை செய்து, வாசிப்பு நம் மீதான அடக்குமுறைகளுக்கு எதிரான அறிவாயுதமாக பயன்படுது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் கஸ்தூரிபா. புத்தகங்களை ஏன் வாசிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் நிறைய புத்தகங்கள் வாசிக்கிறேன். அதில் எல்லா வகையான புத்தகங்களும், தலைப்புகளும், எழுத்தாளர்களும் அடங்குவார்கள். எனக்கு தனிப்பட்ட முறையில் புத்தகங்கள் வந்து நிறைய தனிமையான விஷயங்களை போக்கியிருக்கு. என் கூட நிறைய மனிதர்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சமூகங்கள் முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு புரிதலை நமக்கு கொடுக்குது. அந்த புத்தகங்கள் படிக்கிறப்ப அவங்களுடைய வழிகள், வேதனைகளை நம்மளால் ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இனி நாம்ளாவது அந்த மாதிரி விஷயங்களை வந்து தடை செய்யணும் அப்படிங்கிறது. இன்னொன்று, நம்மளுடைய வரலாறு நமக்கு முக்கியம் இல்லையா? ஸோ வரலாறுகள் தெரிஞ்சுக்கணும். நிறைய இடங்களை நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. அப்படி ட்ராவல் பண்ணவங்களுடைய புத்தகங்கள் வாசிக்கிறப்ப நாமளும் அந்த இடத்துக்கு பயணம் செஞ்ச மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு புத்தகங்கள் வாசித்தா மட்டும்தான் சொல்ல முடியும். நம்மளுடைய சிந்தனைகளை நம்ம வேறு யார்கிட்டையும் கேட்காம நம்மளுடைய சிந்தனைகளை நாமளே தெளிவான புரிதலோடு சரிப்படுத்திக்கிறதுக்கு புத்தகம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். நன்றி. வணக்கம். தேன்கூடு போட்டிக்காக ஏன் வாசிக்க வேண்டும் என்பதை பற்றி மதுமிதா. நம் மனதில் இருக்கும் அழுக்குகளை, மாசுகளை, கற்பிதங்களை சிறுவயதில் போதிக்கப்பட்டவைகளை நீக்கும் பண்பு நம் வாசிப்புக்கு மட்டுமே உண்டு. மொத்த உலகத்தில் சேர்ந்த வரலாறு, புவியியல், உயிரியல் ரீதியான, சமூகவியல், உளவியல் ரீதியான அனைத்தையும் வாசிப்பின் மூலமே நாம் கற்றுக்கொள்ள முடியும். அனைத்து ஜாதி, மதம், இனம் கடந்து மனித உள்ளத்தின் வலியை நமக்கு உணர்த்தும், பாதிக்கப்பட்டவர்களின் அருகில் நாம் இருக்கும் ஒரு உயர்ந்த பண்பை, அந்த மேன்மையை வாசிப்பு தான் நமக்கு அளிக்கிறது. நம்மை நேசிக்கவும், நம்மை போல் அனைத்து உயிரினங்களையும் இயற்கையும் நேசிக்கும் பண்பையும் வாசிப்பே அளிக்கிறது. அதனால் வாசிக்க வேண்டும். நன்றி. வணக்கம். வணக்கம். என் பேர் மனோஜ். ஏன் வாசிக்க வேண்டும்? மிகச்சிறந்த கேள்வி. விஜயலட்சுமி அவர்களுக்கு இந்த கேள்வியை முதல் போட்டியாக வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து நான் போட்டியாக பார்க்காம என்ன, நானே இந்த கேள்வியை கேட்டு பார்த்தேன் உங்ககிட்ட என்ன பதில் இருக்குன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகங்கள் வந்து எனக்கு நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்குன்னு தான் நான் சொல்லணும். நான் அனுபவங்கள் நீங்கள் குறிப்பிடுறது வந்து நான் வந்து புனைவு, அப்புனைவு, சுயசரிதை இந்த மாதிரி வெவ்வேறு புத்தகங்கள் படிச்சிருக்கேன். ஆனால் இதெல்லாம் படிக்கும்போது எனக்கு என்ன தோணும்னா, சில கேரக்டர்ஸ் படிக்கும்போது எனக்கு அது ரொம்ப என்ன நானே ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சில புத்தகங்கள் வந்து நான் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு ஒரு அலுவலக பணிக்காக இல்லை அலுவலகம்
அலுவலகம் சார்ந்து நான் ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கேன், என்ன நான் முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போனோங்கிற நான் கேள்விக்கு பதில் தேடிட்டு இருக்கேங்கும் போது இதே புத்தகங்கள் எனக்கு நிறைய பதில்கள் அளிச்சிருக்கு. அந்த மாதிரி என்னோட பதில் வந்து புத்தகங்கள் வந்து பல அனுபவங்களையும் உங்களுக்கு கொடுக்கறதுங்கிறது தான். நன்றி.